கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மைனர்ஸ், இது உங்களுக்கான சேனல், ஈஸியா படிக்கலாம். 11th ஃபிசிக்ஸ்ல சாப்டர் 3 தான் சம்ஸ் உங்களுக்கு நான் போட போறேன். சாப்டர் 1 அண்ட் 2 க்கு ஆல்ரெடி சம்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் 3 ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A force of 50 N act on the object of mass 20 kg. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன கண்டுபிடிக்கணும், கேல்குலேட் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டால் என்ன பண்ணலாம், சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கொஸ்டின்ல இருந்தாலுமே ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு என்னெல்லாம் கிவனோ அதை எழுதிக்கலாம். என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் எவ்வளோ, 50 N 50 N கொடுத்துருக்காங்க இல்லையா, மாஸ் எவ்வளோ, 20 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை கிவனு போட்டு எழுதிக்கலாம். அண்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 30 degreeன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் நமக்கு கிவனில் தான் வரும். அப்போ ஃபோர்ஸ்னா என்ன, ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 N கொடுத்துருக்காங்க. அண்ட் மாஸ், மாஸ்னா நமக்கு எம் இல்லையா, எம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 kg. ஆக்சிலரேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், தீட்டா எவ்வளோனா 30 degree கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒய் டைரக்ஷன்ஸ்க்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சிலரேஷன் எப்படி எடுத்துக்கலாம், ஏ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அது கண்டுபிடிக்கணும். அண்ட் ஏ ஒய்யும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஃபோர்ஸ் இருக்கு, மாஸ் இருக்கு, ஆக்சிலரேஷன் இருக்கு. இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, நீங்கள் டென்த்லேயே படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ, அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் ஃபார்முலா. இதுதான் நமக்கான ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். பட் இங்கே என்ன அப்படின்னா, நமக்கு எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் தனித்தனியாக கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இது எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து நமக்கு ரெண்டுத்துக்குமே சேம் மாஸ் தான், ஆக்சிலரேஷன் எப்படி எழுதலாம்னா ஏ எக்ஸ்ன்னு எழுதலாம். கரெக்டா, இப்போ இந்த எஃப் எக்ஸுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ எக்ஸுக்கு வந்து நம்ம இங்கே காஸ்டீட்டான்னு எடுத்துக்க போறோம். எஃப் எக்ஸ் காஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் ஏ எக்ஸ், இதுதான் இந்த இதுக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம ஜென்ரலாக நார்மல் ஃபார்முலால இருந்தே எக்ஸுக்கு தனியாக ஃபார்முலா எடுத்தாச்சு. அதே மாதிரி நமக்கு ஒய் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ண போறோம், எஃப் ஒய் சைன் டீட்டான்றதை போட்டுக்க போறோம், அவ்வளோதான். அது வேற ஒன்றுமே கிடையாது, இந்த சம்மை வாங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியாச்சு இல்லையா, அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஃப் எக்ஸ் எஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, 50 N கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபார்முலாவில் அப்படியே எழுதிக்கலாம், இங்கேருந்தே கூட செம்ம கண்டினியூ பண்ணிக்கோங்க. எஃப் எக்ஸ் எவ்வளோ, 50 × காஸ் தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கிவனில் என்ன எழுதியிருக்கோம், 30 degree இஸ் ஈக்குவல் டு எம் எவ்வளோ, 20 ஏஎக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லெட் இட் பி அது ஏஎக்ஸாகவே இருக்கட்டும் சரிங்களா. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுப்போம், மற்றது எல்லாம் ரைட் சைடில் வச்சுப்போம், கரெக்டா. ஸோ இந்த ஏஎக்ஸ் என்ன, அந்த ஏஎக்ஸை மட்டும் கொண்டு வந்து ஏஎக்ஸ் மட்டும் இங்கேயே வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 50 × காஸ் 30 degree, இந்த 20 இருக்கு இல்லையா, அந்த 20 இந்த சைட் கொண்டு வந்தால் என்னவாகும், மல்டிப்ளைல இருக்க 20 இங்கே வந்துச்சுன்னா டிவைடட் பை 20 ஆகும். இங்கே இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ன்னு போட்டாலும் சரிதான், இல்லை இங்கே ஏஎக்ஸ்ன்னு போட்டாலும் சரிதான், ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். 50 × காஸ் 30க்கான வேல்யூ உங்களுக்கு தெரியுமா, நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, படிச்சு படிக்கலனால இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காஸ் 30 வேல்யூ என்னன்னா √3/2. ஸோ இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ் 30க்கான வேல்யூ என்ன, √3/2, அதை இங்கே போட்டுக்கலாம், √3/2 போட்டுக்கலாம், டிவைடட் பை 20. ஸோ இந்த 0 இந்த 0 நமக்கு கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம், 5 × √3/2, இந்த 2 நமக்கு இங்கே டிவைடில் வந்துடும். ஸோ இதை எப்படி எழுதலாம், 2 × 2. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, 5 × √3க்கான வேல்யூ உங்களுக்கு தெரியுமா, √3க்கான வேல்யூ 1.732. ஸோ இது எல்லாமே நம்ம சின்ன வயசில் அதாவது 10th படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. √3க்கான வேல்யூ என்ன, 1.732, நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம், 1.732 டிவைடட் பை 2 × 2 = 4. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண வேண்டியதுதான். மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாமா, ஸோ 5 × 1.732, அப்படி இல்லைனா ரெண்டுமே நீங்கள் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கோங்க, 2 × 2 = 4. இது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 17 இருக்குது. ஸோ 17 என்ன பண்ணலாம், 8 × 2 = 16 வருங்களா, இங்கே 6 × 2 = 12, பேலன்ஸ் 1 திரும்ப 6 × 2 = 12. பட் இங்கே பாருங்கள், 17ங்கிறத நம்ம சேர்த்து எடுத்துருக்கோம், நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கப்போ என்ன பண்ணலாம், 0 பாயிண்ட்ங்கிறத நம்ம இங்கே வைக்கணும், புரியுதுங்களா. ஸோ இப்போ திரும்பவும் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா, திரும்பவும் இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 1 × 2 = 2 இங்கே 0 பாயிண்ட், 4 × 2 = 8, 3 × 2 = 6, 3 × 2 = 6.
ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்குது, கேன்சல் ஆனதெல்லாம் விட்டுருங்க, 5 இருக்கு இன்ட்டு 0.433 இருக்கு இல்லையா, மற்றது எல்லாமே நமக்கு இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதுதான். மல்டிப்ளை பண்ணி போடுங்க, 3 5s என்ன வரும், 15, பேலன்ஸ் 1 வச்சுக்கலாமா, திரும்ப 5 3s 15, இது போன ஆட் பண்ணா 16, 5 4s 20, +1 21. இப்போ இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ இங்கேயும் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம், 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு நான் ஆன்சர் என்ன, 2.165. இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏஎக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏஎக்ஸ்னா என்ன, ஆக்சிலரேஷன் இல்லையா, ஆக்சிலரேஷன் அலாங் தான் எக்ஸ் டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கான யூனிட் என்ன, ms-2. ஸோ இந்த ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஏஎக்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஏஒய்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த சேம் ஸ்டெப்ஸ் தான், ஏஒய்க்கு எப்படி போடலாம், ay = அதாவது fy = இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம், maynu போட போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே fyனா என்ன எழுதுவோம், fy sin θ = maY நமக்கு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், f என்ன கொடுத்துருக்காங்க 50, sin θ என்ன, sin θ நமக்கு 30 degree க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க, மாஸ் எவ்வளோ ரெண்டுத்துக்குமே 20 தான் மாஸ், ஏஒய் அப்படி எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ ஏஒய் மட்டும் இங்கே இருக்கட்டும், 20 இந்த சைட் கொண்டு வந்துட்டு என்ன ஆகும், 50 × sin θ வேல்யூ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, sin θ வேல்யூ 1/2 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 1/2 போட்டுக்கலாம், = 20. ஏஒய் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இங்கே 50 × 1 என்ன வரும், 15 வரும் இல்லையா, டிவைடட் பை 2 ஆல்ரெடி இருக்கு. இப்போ இங்கே 2 என்னவா இருக்கு, மல்டிப்ளைல இருக்கு, ஈக்குவல் டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா என்னவாகும், டிவைட் ஆகும். ஸோ டிவைடுக்கு கீழே நான் 20 போட்டுக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே போட்டால் என்னவாகும், இது 220 மாதிரி தெரியும். ஸோ நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன், = ஏஒய். இப்போ இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாம், இங்கே ஒரு 0 1 0 நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கு ஆன்சர், 5/4 இருக்குங்களா, 5/4 = ஏஒய், இங்கே ஏஒய்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 5/4 கேன்சல் பண்ணி பார்க்கலாம், 5/4 கேன்சல் பண்ணி பாருங்க, டிவைட் பண்ணலாம், 1 4s 4, பேலன்ஸ் 1. ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர், என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு 0 கொடுத்துடலாம். இப்போ 10 வருமா, 4 2s 8 வரும், பேலன்ஸ் 2. ஒரு முறை பாயிண்ட் வச்சிட்டோம்னா எத்தனை 0 வேணாலும் சேர்த்துக்கலாம், 5 4s 20, ரிமைண்டர் நமக்கு 0 வந்துருச்சு. ஸோ ஆன்சர் என்ன, 1.25. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்தது, 1.25. அப்போ ஆக்சிலரேஷன் அலாங் ஒய் டைரக்ஷன் என்ன வந்தது ஆன்சரு, 1.25. ஆக்சிலரேஷன்லாம் என்ன போடுவோம், ms-2 போடுவோம். ஸோ பாருங்க, ஒய் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸுக்கு தான் நமக்கு √3 வந்ததுனால, 1.732 போட்டதுனால கொஞ்சம் எதுவும் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான். ஸோ ரெண்டு ஆன்சருமே எடுத்து ஃபைனலாக எழுதிக்கோங்க, அப்படி இல்லைனா ரெண்டுத்துக்குமே பாக்ஸ் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஃபுல் மார்க்ஸ் அப்படியே கிடச்சிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.